வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து விளக்கு கடை அப்படின்னாலே வந்து வாராகியம்மன் விளக்குக்கு நம்ம கடை ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா வாராகியம்மன் விளக்கு உருவானதே விளக்கு கடையில் தான். அதுலேயும் நிறைய டிசைன்ஸ், பெருசு சின்னதுன்னு இல்லாத சைஸே இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30-40 மாடல் நம்மளுடைய விளக்கு கடையில் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்து நிறையா பேர் செய்கிறாங்க அப்படின்னா கூட எங்களோட வராகியம்மன் விளக்கு அப்படிங்கிறது வந்து எங்களை பார்த்து தான் காப்பியாகுது அப்படிங்கிறதுல என்றைக்குமே ஒரு பெருமை உண்டு. அந்த புண்ணியத்தை எங்களுக்கு அம்பாள் கொடுத்தா அம்பாளுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு நாம் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வராகியம்மன் விளக்கு என்னென்ன சைஸ்லலாம் இருக்குன்றத பார்க்கலாம். வராகியம்மன் விளக்குலேயே சின்ன விளக்கு இருக்கிறதுலையே ரொம்ப குட்டியாக அழகாக காயின்லேயே கொண்டிருக்கிறோம். வராகியம்மன் காயின் மாதிரி கொண்டிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இப்போது விளக்குமே செஞ்சுருக்குறோம். லக்ஷ்மி குபேரர் விளக்கு மாதிரி குபேர விளக்கில் வாராகியம்மன் வச்சு இந்த விளக்கு இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல. அது மாதிரி நான் வாராகியம்மன் சம்மந்தப்பட்ட தான் வந்து யாருக்குனாலும் நான் கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த காயினில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் இருக்கும். முன்னாடி வந்து வாராகியம்மன் 8 கரங்களோட மகா வாராகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன விளக்கு நான் கையில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அதோட அளவுமே தெரியும். நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த விளக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். புதுசாக இப்போ தான் இந்த விளக்கையே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அகல்ல வாராகியம்மன், அது மாதிரி சின்ன விளக்கில் வாராகியம்மன் குட்டியாக, எனக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு தயக்கம் அப்படின்னா விக்கிரகமாக வச்சா அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணணும், இது மாதிரி விளக்கில் கொண்டு வந்துட்டால் நான் வந்து தினமும் விளக்கேற்றி வழிபட்டுக்குவோம், வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் அதை வந்து கழுவி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விளக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதுலேயும் நிறைய சைஸஸ், நம்மகிட்ட இல்லாத சைஸே இல்லைன்னு சொல்லலாம். காமாட்சி விளக்கில் வாராகியம்மன், அதுவுமே வந்து நம்ம விளக்கடையிலேருந்து டிசைன் சொல்லி தான் இந்த விளக்கே வந்து உருவாச்சு. ரொம்ப அழகாக மகா வாராகி காமாட்சி விளக்கில் வீட்டில் எப்போவும் ஏற்றுற சைஸ் தான் அப்படின்றதுனால இது ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் நிறையா பேருக்கு என்ன ஆசையாக இருக்குன்னா அம்பாள் முழு விக்கிரகமாக தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விளக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த விளக்குக்கு அவங்க அழகாக சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்க பூ போட்டு விளக்கேற்றி எங்களுக்கு அவ்வளோ அழகாக ஃபோட்டோ அனுப்புவாங்க. எப்படி ரசித்து ரசித்து அம்பாளை கும்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விதவிதமான விளக்கு ஃபோட்டோ தினமுமே, அதுவும் ஏற்றிட்டு எங்களுக்கு ஃபோட்டோவும் அனுப்புவாங்க. அதுதான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிறைய தடவை நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற விளக்கு கொஞ்சம் நீளமாக வரும். ஸோ அம்பாள் விக்கிரகம் இருக்குது, அது மேலே வந்து அனல் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீளமான விளக்கு வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய விளக்கு, பெரிய விளக்குன்னு போகும்போது நல்லா சிங்கம் வச்சு அம்பாள் நடுவில் நல்லா ஒரு 5 இன்ச்சு அம்பாள் வச்சு அவங்களுக்கும் திருவாச்சியுமே நல்லா கம்பீரமாக அழகாக வச்சுருந்து ரெண்டு பக்கமும் சிங்கம் வச்சு அப்படியே அம்பாள் அப்படியே ஒரு தேரில் உட்காந்து வர்ற மாதிரி இருக்கும் இந்த விளக்கோட அமைப்பே. இந்த மாதிரி விளக்கும் நம்மளுடைய விளக்கடையில் இருக்குது. இந்த சிங்கத்துக்கு பதிலாக அப்படியே யானை வச்சு குதிரை வச்சு, யானை வைக்கிறது வந்து அம்பாளை வந்து லக்ஷ்மி ஸ்வரூபினியாக பார்க்குறதுக்காக யானை வைக்கிறாங்க. குதிரை வந்து அம்பாளோட வாகனம் ஜிம்பினின்னு சொல்லுவாங்க, அந்த குதிரையோட யாபகார்த்தமாக குதிரை வாகனம் வைக்கிறாங்க. அம்பாள் கம்பீரமாக இருக்கணும், எனக்கு வந்து அம்பாள் சிங்கத்தில் தான் வேணும்னு சொல்கிறவங்க சிங்கம் வச்சு விளக்கு வாங்கிக்கிறாங்க. கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய விளக்கு வாங்குறாங்க. ஒரே டைமில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் நெய் பிடிக்கிற மாதிரி அழகாக ஊற்றி திரிஸ்டாண்டு போட்டு ஏற்றி வச்சோம் அப்படின்னா நாள் முழுக்க எரியும் இந்த விளக்கு. அவ்வளோ பெரிய விளக்கு, நல்ல பெரிய விளக்கு. அம்பாளுமே நல்ல பெரிய அம்பாள், கிட்டத்தட்ட 7-8 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். திருவாச்சியோடு பார்த்தோம் அப்படின்னா அம்பாளே கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கு மேலே வந்துடுவாங்க, 9-10 இன்ச்சு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி அழகாக சிங்கம், விளக்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த வாராகியம்மன் விளக்கு எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் வாராகியன்னு தனி கேட்டகிரியே இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு இருக்கிற எல்லா மாடலையும் பார்க்கலாம். ஹைட் என்ன, வெயிட் என்ன, டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்குது. அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, அப்படியெல்லாம் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா
இமிடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் நம்பர் இந்த பதிவுலேயே கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் மெசேஜ் கால் என்ன பண்ணாலும் இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர்ற கால்ஸ்க்கெல்லாம் மறுநாள் உங்களுக்கு பதில் கிடைக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.